ஏர் தழுவுதல் திராவிட சமூகத்தின் தொன்மை வாய்ந்த விளையாட்டு தான் ஏர் தழுவுதல் என்ற ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு. கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திராவிட நாகரீகம் ஈகை தயை கொடை வீரமென்ற பண்புகள் செழித்திருந்தது. சங்ககாலத்தில் இன்றுள்ள மதுரை கடம்பவனம் என்று அழைக்கப்பட்ட முல்லை நிலமாயிருந்தது. வேளாண்மையும் ஆடு மாடுகளும் செழுத்தோங்கி வாழ்ந்த பொற்காலம் அது. பண்டை தமிழர் பண்பாட்டில் வீரமே மணமகள் மணமகனை தேர்ந்தெடுக்கும் ஒற்றை தகுதியாய் இருந்த காலம் அது. திமிழ் கொண்ட காளையை அடக்குகின்ற தின்தோள் மரத்தமிழனே தனக்கு மலனாய் வரவேண்டுமென தமிழ் கன்னி பெண்களின் வாழ்க்கை லட்சியமாயிருந்தது. அல்லால் திருமணம் தேவையல்ல என்ற உறுதியும் உதிரத்தில் கலந்திருந்த காலம் அது. சிறி வரும் காளையை சிங்கமன எதிர்கொண்டு உடல் பலத்தால் மட்டுமின்றி உள்ள திண்மையால் உயிர் பயம் ஏதுமின்றி அடக்கியாண்ட ஆடவரே ஆண்மையின் அடையாளமாக இருந்த காலம் அது. ஜல்லிக்காசுகளை காளைகளின் கொம்புகளை கட்டி அந்த ஜல்லிக்கட்டை அவிழ்க்கும் தீரமுள்ள இளைஞனே இளம்பெண்களில் விரும்புகின்ற மணாளனாக திகழ முடியும். உலக வரலாற்றில் நிராயுதபாணியாக நெஞ்சத்து வீரத்தையே துணையாய் கொண்டு சீறி வரும் திமிழ் கொண்ட காளைகளை அடங்க வைக்கும் அடலேறுகளே வீரத்தமிழர். வீரம் இழந்த சமுதாயம் எதையும் வெற்றி கொள்ள இயலாது. எனவே உலகத்தமிழரே, அனைவரும் ஒன்றுபட்டு ஏறு தழுவுதலை எக்காலமும் போற்றுவோம்.